வெல்கம் டு தமிழன் சுப்ரீம். முதல்ல நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்க பக்கத்தால் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்மளோட ஆண்ட்ராய்ட் ஃபோனை ஒரு வெப்கேமை எப்படி மாற்றுறதுன்னு பார்க்கலாம். முதல்ல லிங்கில் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற லிங்க்குள்ளே போய்க்கோங்க. அதில் இருக்கிற ட்ராய்ட் கேம் கிளைண்ட்டை ஏற்றிக்கோங்க. இதை நம்ம ஏற்றிட்டோம். அடுத்து நம்மளோட ஃபோன் இதுக்கப்புறம் இதை நம்ம ஓப்பன் பண்ணிடலாம். இதோட செட்டப்பை ஓப்பன் பண்ணி இதை பண்ணிக்கலாம். முதல்ல எதுக்கும் ஸ்கேன் பண்ணிக்கோங்க. இப்போ ரன் அஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர் கொடுத்துருங்க. இது ஆரஞ்சுக்கு எல்லாத்துக்கும் நெக்ஸ்ட் அக்ரீன் கொடுத்துருங்க. இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இது நம்மளுக்கு ஃபினிஷ் ஆயிடுச்சு. இதில் ஒரு இன்னொரு விஷயம் என்னென்னா, இதுலேயே நீங்கள் வந்து மைக்காகவும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம கம்ப்யூட்டர் ஏற்றின மாதிரி இதை நம்ம ஃபோன்லேயும் ஏற்றிக்கணும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், ஃபோன் வைக்கோங்க. அதில் ட்ராய்ட் கேமுன்னு டைப் பண்ணிக்கோங்க சர்ச்சில். நான் ஏற்கமே அதை ஏற்றிட்டதுனால நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். இதை இந்த மாதிரி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் நீங்கள் யூஸ் பண்ணுற மீடியமை பொறுத்து தான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நீங்கள் பிசியில் போய் அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மூணு ஆப்ஷன் கொடுத்துருக்கோம். யூஎஸ்பி, அதுக்கப்புறம் வைஃபை, அதுக்கப்புறம் வந்து இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் வைஃபை சர்வர்னு இருக்கும். இந்த மூணுத்தில் நீங்கள் எதை யூஸ் பண்ணுறதுன்னு நீங்கள் தான் எடுத்துக்கணும். இப்போ நான் வைஃபை யூஸ் பண்ணுறேன்னா நீங்கள் வந்து பிசியையும் ஃபோனையும் ஒரே வைஃபையில் வந்து கனெக்ட் பண்ணியிருக்கணும். அதே யூஎஸ்பினா நீங்கள் ஒரு யூஎஸ்பி கேபிளை ஃபோனோட கம்ப்யூட்டர் கனெக்ட் பண்ணி ஃபோனில் இருக்கிற யூஎஸ்பி டெத்தரிங் ஆப்ஷனும் பண்ணணும். அதுக்கப்புறம் இந்த க்ரியேட் வைஃபை சர்வங்கிறத நான் இன்னும் ட்ரை பண்ணி பார்க்கல. நான் ட்ரை பண்ணிட்டு உங்களுக்கு சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் இந்த வைஃபை பண்ண போகிறேன். அதுக்கு நீங்கள் முதல்ல ரெண்டுத்தையும் ஒன்றா ஒரே வைஃபையில் கனெக்ட் பண்ணிக்கோங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம மொபைலில் ஏற்றுனு பார்த்துருப்பீங்க. இப்போ நம்ம பிசியில் இருக்க ட்ராய்ட் கேம் ஆப்பை ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஃபோனில் இருக்கிற மாதிரியே அதை அதில் இருக்கிற ஐபி அட்ரஸை இதில் போட்டுக்கோங்க. எனக்கு வந்தது இந்த ஐபி அட்ரஸ். உங்களுக்கு வேறு ஐபி அட்ரஸ் ஃபோனுக்கு ஏற்ற மாதிரி மாறும். அதனால் நீங்கள் அந்த மாதிரி அதோட ஐபி அட்ரஸை போட்டுக்கோங்க. இப்போ ஸ்டார்ட் கொடுத்துருங்க. இப்போ நான் ஃபோனில் தெரிகிறது எனக்கு இதில் தெரியுது. இப்போ இது இன்வெர்ட்டில் இருக்குது. நான் இப்படி வச்சால் தான் இது தெரியும். ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், இது நல்லாவே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்குது. இதுலேயே ஆடியோவும் இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.